రామానుజదయాపాత్రజ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామన మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం నిత్యమచ్యుతపదాంబుజయుమోహతరాణి తృణాయమే అస్మద్గురోద్భగవతో శ్రీకిందో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయ తయ సమయా విభూతి సర్వం ఇదేవ నియమేన అదన్వయానాం ఆద్య శనత్పురవలే ప్రకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీఫలం ప్రణమామిమోర్ధనా భూతం శరచ్చ మహదాశ్రయ భట్టనాథ శ్రీభక్తిచార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగిలిగేణు పరతాలయకీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్పదం శ్రీ శఠగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం శంకురుహూరెండ్రుం మరువినియ వంపొరుణరెండ్రుం అరుమరై ఫలందాది చైదాన్ అడియునయే ఎప్పుడుదుం சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அளத்தாலும் வாயாலும் முன்புருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் கணத்தாலும் ஏதும் குறைவினேன் என்று சரபோவன் பாதங்கள் யாமுடைய பற்று எந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் தீரார் கடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் தேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோலை மதிடரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் கடகோ பொன்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் மிக்க விரைகளையும் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொட்டியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுசிதிர சூரியுக்த காரக்கிரமாது வியாகுர்வன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதாஸ்ருதி பிதாமகஸ்யாதி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சககோபசூக்தே சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சகாரி ராமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை பாடுவதற்கு ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். எம்பெருமானை தவிர வேறொருவரை பாட மாட்டேன் என்று சொல்லுவதற்கும் ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதைத்தான் திருக்குறுகே பிரான் பிள்ளான் சொல்லும் போது எம்பெருமானை ஒழிய மற்றவரை கவி பாடுகைக்கு ஈடல்லாத பேற்றை ஈடதல்லாதான ஒரு பேர் அந்த பெற்ற பேற்றை அனுசந்தித்தார் அப்படின்னு முன்னாடி சொன்னார். இது எல்லாருக்குமே கிடைச்சிருவார். எம்பெருமானை கவி பாடும் பேரு அப்படிங்கிற எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனையோ மனுஷர்ல கோடியில ஒருத்தருக்கு தானே கிடைக்கிறது. மனுஷானாம் சதசிரேஷு கஷ்டித்தது சித்தையன்னு பகவத்கீதையில சொன்ன போறே எம்பெருமானை மட்டுமே சேவிப்பேன், எம்பெருமானை மாத்திரமே பாடுவேன், அதுவும் கவி பாடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு மாத்திரம் கிடைக்கும். எம்பெருமானை கவி பாடுவர்களிலும் அதிலும் சில பேருக்கு தான் மற்ற பேரை நான் பாடமாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒரு பேர் ஏது பாக்கியம், அந்த பாக்கியம் கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைத்து விடாது. எம்பெருமானையும் பாடுவேன், பிறரையும் பாடுவேன், எனக்கு கவி பாடும் திறமை இருக்கிறது, அதனால் நான் பலரையும் பாடுவேன், பாட முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த திறமையினாலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டா, இது ஏகாந்த பக்தி, இது பதிவிரதா பக்தி, இது மகாபாரதத்திலே மோட்ச தர்மத்திலே விசேஷமாக எடுத்து சொன்ன ஒரு பக்தி. அந்த ஒரு பக்தி வரணும்னா அதுக்கும் ஒரு பாக்கியம் அப்படின்னு செய்திருக்காங்க. பிரமாணம் சிதிகண்ட யாச்சான்யா தேவதா ஸ்மிருதா பிரதிபுத்தா நசே வந்தே அப்படின்னு எடுத்து சொல்றது மகாபாரதம். அதே போல ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இந்த விஷயம் இருக்கு, ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் இந்த விஷயம் இருக்கு. தத்துவத்தை தெரிந்து கொண்டு எம்பெருமானை மாத்திரம் பாடி மற்றவரை பாடாமல் இருப்பதற்கு அந்த மாதிரி ஒரு பொழைப்பு வேண்டும். அதுவே ஒரு பெரிய காரியம். இன்னொரு பாடும்படியாகவே ஒரு பொழைப்பு வந்துருக்குன்னா அப்ப பாடித்தானே ஆகணும், வேற வழி இல்லையே. இரண்டே கட்சிக்குடைய ராஜ்யத்துல நாரதர் கூட எம்பெருமானை பாட முடியாமல் தகர்க்கின்றான்னு ஒரு கதை சொல்றது. இரண்டுகட்சியிலேயே பாட வேண்டி வந்தது அப்படின்னு ஒரு கதையாக சொல்லுவான். அதாவது பூலோகம் முழுக்க தன் கீழ் அடக்கி வச்சிருந்தான். அது போல உத்தியோக நிர்பந்த வசத்தினாலேயோ, இல்ல அர்த்த லாபம் முதலான வசத்தினாலேயோ, இல்ல கர்ம வசத்தினாலேயோ, இல்ல வேற எதனாலேயோ பலரையும் பகவானையும் பாகவதர்களையும் தவிர பலரையும் பாடக்கூடிய, பலரையும் பற்றி பேசி புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை பாகவதர்களுக்கு கூட இப்பொழுது இருக்கிறது. பாக்கியம் இல்லை என்று சொல்வதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அவர்கள் மேல் நாம் தப்பு சொல்ல முடியாது. சுவாமி தேசிகன் திருவுள்ள கூட அவர்களை தப்பு சொல்லவும் கூடாது. பாக்கியம் இல்லை, எல்லாருக்கும் இந்த பாக்கியம்ங்கிறது கிடைச்சுடாது. பகவான் கிட்டேயே பக்தி இருக்குங்கிற மாதிரி பாகவதர்கள் கிட்டேயே தான் பக்தி இருக்கணும். அதாவது என்ன சொல்ற சுவாமி தேசிகன், இந்த ஏகாந்த பக்தி அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருக்க மாதிரி பாகவதர்கள் வரைக்கும் இருக்கணும். பாகவதர்கள் தவிர மற்ற மனுஷர்களை பாட மாட்டேன் அப்படின்னு இருக்கணும். பகவானை தவிர மற்ற மனுஷனை சேர்க்க மாட்டேங்கிற மாதிரி பகவானை, பகவானோட சம்பந்தப்பட்ட வேற பாகவதர்கள் தவிர வேற யாரோடையும் பழக மாட்டேன், பேச மாட்டேன். உற்றதும் உன் அடியார் கடிமை, மற்றமோர் தெய்வம் உலகு என்று இருப்பாரோடு உற்றுங்க, இன்னொரு தெய்வம் இருக்குன்னு சொல்றாரோடு நான் சேர மாட்டேன். அதனால பகவத் அந்த பகவத் ஏகாந்த பாவம் அப்படிங்கிறது சொல்லி அது பகவானோட நிற்காமல் பாகவதர்கள்கிட்டையும் வந்து பாகவத ஏகாந்த பாவமாயி மற்ற பேரோட பேச மாட்டேங்கிற வரைக்கும் வருது. அது ரொம்ப சிரேஷ்டமானது. அப்படிப்பட்ட பேரு அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னா பல பேருக்கு கிடைக்கல. அதனாலதான் ஆழ்வாரே அதை தனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக பேசல, சுவாமி தேசிகனும் பேசல. அதனால அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான பாடல்களை நாம் பார்த்துருந்தோம். இப்பொழுது எம்பெருமானை கவி பாட பெற்ற பேற்றை அனுசரித்து சொல்லுகிறார் அப்படின்னு இந்த சன்மம் பலபல செய்து என்கிற திருவாயுமே பார்க்கிறோம். அதிலே மூணாவது பாசுரம், எம்பெருமானை கவி பாடிய நான் ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு பாதகமும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதைத்தான் பத்து பாடல்களிலே சொல்லுகிறார். மூன்றாவது பாசுரம், முட்டில் பல்போக பொருத்த விநாயகன் மூவுலகுக்குரியா கட்டியை தேனையமுதை நன்பாலை கனியை கரும்பு தன்னை மட்டவள் தன்னந்துதாய் முடியானை வணங்கே அவன் திறத்து பட்ட விண்ணை இறையாகிலும் யான் என் மனத்து பரிவிலனே. எம்பெருமான் மூ உலகுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி நாயகன், தடையில்லாத நித்தியமான அனந்த கல்யாண போகங்களை உடையவன், மூ உலகுக்கும் ஏற்றதான பரம போக்கியமான வஸ்துவாக இருக்கக்கூடியவன், கரும்பு கட்டியாகவும் அதாவது வெள்ளக்கட்டியாகவும் தேனாகவும் அமிர்தமாகவும் நல்ல பாலாகவும் பழுத்த பழமாகவும் கரும்பாகவும் இப்படி சர்வவிதமாகவும் இருக்கக்கூடியவன், அதாவது எல்லா விதமாக அவனை அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியவன், தேன் சிந்துகிற அழகான தன்னன் துழாய் மாலையை தரித்து தன்னுடைய கிரீடத்திலே தரித்து கொண்டிருப்பான். நான் அவனை வணங்கி அவன் விஷயத்திலே ஈடுபட்டு பாடல்கள் பாடுகிறேன். எனக்கு கொஞ்சமாவது என்னுடைய மனசில்
துக்கம் என்பது கிடையவே கிடையாது, ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். எம்பெருமானை பாடும் பேறு பெற்ற நான் துளியும் துக்கமில்லாமல் இருக்கிறேன் என்பது சாரம். துளியும் துக்கமில்லாமல் இருக்கும் முறையாக அப்படி என்ன இருக்கிறது எம்பெருமானிடம் அப்படின்னா, ஒண்ணு முட்டில் பல் போகத்து, இது முதல் விஷயம். தடை இல்லாமல் அனந்த போகங்களை உடையவன் எம்பெருமான். சர்வகந்த சர்வரச சர்வமிதமபியாத்தா அவாக்கியநாதரஹா அப்படின்னு வேதம் சொல்றது. சகல விதமான கந்தங்கள், சகல விதமான ரசங்கள் எல்லாம் எம்பெருமானுக்குன்னு இருக்கான், அவனுக்குன்னே இருக்கக்கூடியது எல்லாமே போகங்கள் அவனுக்கு. நம்மளுடைய போகங்களுக்கெல்லாம் தடை இருக்கலாம் கர்மத்தினாலே, ஆனால் தடையற்ற எல்லையற்ற போகங்களை உடையவன் எம்பெருமான். அதற்கு சமமான போகம் அப்படிங்கிறது நமக்கும் மோட்சத்தில் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறபடினாலே ஒரு தனி நாயகன் அப்படின்னு, தனிப்பட்ட ஒரு நாயகன், பிரதானமான நாயகன், உப்பில்லாத ஒரு நாயகன் எம்பெருமான். மூலகுக்குரிய ஒரு தனி நாயகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூணு லோகத்துல எல்லாருமே அவனை சேவிக்கும்படியாக அவர்களுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய இந்த ஒரு தனி நாயகன் என்பதை முன்னாடியும் சேர்க்கலாம் பின்னாடியும் சேர்க்கலாம். முட்டில் பல்போகத்து ஒரு தனி நாயகன் அப்படின்னா, சாக்ஷா சுவாமி சாய்க்கிற முட்டில் பல்போகத்து பிரதிகதி இல்லாத பகுபோகங்களை உடையவன் ஒரு தனி நாயகன் அப்படின்னு, அப்புறம் மூவுலகுக்குரிய ஒரு தனி நாயகன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மூவுலகுக்குரிய கட்டியை தேனைய முதை அப்படின்னு சொல்லலாம். உட்டில் பல்போகத்து ஒரு தனி நாயகன், மூவுலகுக்குரிய ஒரு தனி நாயகன்னா என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமான் ஒரு நாயகன், தனி நாயகன், அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவன் நமக்கு மட்டும் இல்லை, நித்திய சூரியனுக்கு சீரை கொண்ட லோகத்தில் இருப்பவர்களுக்கு என்று மட்டுமல்லை, தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு என்று மட்டுமல்லை, மனுஷலோகத்தில் இருப்பவர்களுக்கு என்று மட்டுமல்லை, எல்லாருக்குமே நாயகனாக இருக்கக்கூடிய. பொதுவாக லோகத்திலே நாயகர்கள் என்று பார்த்தால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருப்பவர்களுக்கு நாயகனாக இருப்பார். யதா சோழன் நிருபசம்ராட் அத்விதீயகன் ஆள வந்த ஒரு விஷயத்தை சொல்றார். சோழராஜன் தனக்கு சமமில்லாத ஒரு ராஜன் அப்படின்னு சொன்னான்னா, அது மூணு லோகத்துல அவனுக்கு சமம் இல்லைன்னு அர்த்தமாகாது. அந்த காலத்துல அவன் இருக்கும் போது அவன் இருக்கிற அந்த தேசத்திலே அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தமாகும். மூணு லோகத்திலும் முக்காலத்திலும் மூ உலகத்திலும் அவனுக்கு சமம் கிடையாது என்று அர்த்தமாக அவனை போல பல பேர் இருக்கலாம். அதுபோல பொதுவாக லோகத்துல அப்படிதான், ஆனா எந்திரமான் ஒரு தனி நாயகன். சிவனைய நிந்திரன் இவர் முதல் அழைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொட கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகா அப்படிங்கிறாரு ஆழ்வார். ஆழ்வார் தாமரையுந்தி தனிப்பெரு நாயகன் அப்படி யாரு பத்மா, ஏன்னா எல்லாரும் செய்யிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனி நாயகன் மூவுலகுக்கும் உரியவனாக இருக்கான். எல்லாருமே அவனை போய் சரணாகிதி பண்ணலாம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம்சிப்ரம் விபீஷணம் கஷ்டிதம். விபீஷன் போய் சரணாகிதி பண்ணும்போது சொன்ன, விபீஷன் சரணாகிதி பண்ணலாமோ, வானரங்கள் எல்லாம் எம்பெருமானோட கூட இருக்கா, சுக்ரீவாதிகள் எல்லாம், விபீஷன் அசுரன் ஆச்சே அவன் போய் சரணாகிதி பண்ணலாமோ, விபீஷன் சத்ரு பட்சத்தை சேர்ந்தவன் ஆச்சே அவன் போய் அங்கேருந்து இங்க வந்து கட்சி மாறி வந்து சரணாகிதி பண்ணலாமா, நியாயமாகுமா? விபீஷணன் ராவணனுடைய தம்பி ஆயிற்று, அவன் வந்து சரணாகிதி பண்ணலாமா? இந்த கேள்விக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடி விபீஷன் முதல்லிய சர்வலோக சரண்யம் முதல் ஸ்லோகமே இதுதான். விபீஷன் சொல்ற ஸ்லோகத்துல சர்வலோக சரண்யாய முதல் விஷயமே தான், எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சர்வ லோகத்துக்கும் எல்லாருக்கும் எல்லா லோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன், அவர்கள் வணங்கும்படி அவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளும்படி எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அதுக்காக தானே இந்த லோகத்துக்கு வந்திருக்கா. அதனால இந்த சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, அவன் மகாத்மா,
மகாத்மானா என்ன அர்த்தம் கேட்டான்னா, அதை தன் பாக்கியமாக நினைக்கக்கூடியவன், ஒரு விபீஷன் நமக்கு கிடைத்தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். நான் எல்லாருக்கும் நான் சரணாக இருக்கேன், எல்லாரும் வந்து சேர்ந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறேன் வாஸ்தவம். அப்படி யாராவது ஒருத்தர் வந்தானா அதை தன்னுடைய பாக்கியமாக எம்பெருமான் நினைக்கக்கூடிய ஒரு மகாத்மா. அதனால ஒரு தனி நாயகன் மூ உலகுக்குரியன், மூ உலகத்துக்கும் ஒரு தனி நாயகன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, கட்டியை தேனை அமுதை நண்பாலை கனியை கரும்பு தன்னை, ஆறு சுவை சொல்ற மாதிரி ஆறு சொல்லியிருக்க. கட்டினா வெள்ளக்கட்டி, தேன் அமிர்தம், நண்பால் நல்ல பால், கனினா நல்ல பழுத்த மாம்பழம் போன்ற பழம், கரும்பு ஆறுமே மதுரங்கள். இதுக்கு ஆறு சொன்னார் அப்படின்னா அந்த ஆறு போலே பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம். மூலகுக்குரிய கட்டி தேனை அமுதி அப்படின்னா எல்லாருமே எம்பெருமான் இப்படி அனுபவிக்கலாம். முதல்ல சொன்னது மூலகுக்குரிய ஒரு தனி நாயகன் அப்படின்னா எல்லாருமே அவனை சரணாகதி செய்யலாம், அவனை ஆசிரியிக்கலாம்னு அர்த்தம். இப்ப சொல்றது எல்லாருமே அவனை அனுபவிக்கலாம். எம்பெருமானை குறித்து நான் பாட்டு பாடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையோ, அவன் மூவுலகுக்குரிய நாயகன், அவன் மூவுலகுக்குரிய போக்யர். அதனால பாட்டு பாடலாமே, என்ன பாட்டு பாடணும்னா நாயகனாகவும் இருக்கணும் போக்கியமாகவும் இருந்தால்தானே பாட்டு நல்லா இருக்கும், அனுபவிக்க முடியாத வஸ்துவாகவும் இருக்கணும், அது நமக்கு சேஷியாகவும் இருக்கணும், அப்படி இருந்தால் தானே பாட்டு பாட முடியும், ஸ்தோத்திரம் பண்ண முடியும். எம்பெருமான் மூவுலகத்துக்கும் அப்படி இருக்கானா? இங்க கட்டியை தேனை அமுதின்னு ஆறு சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பல விதத்திலே எம்பெருமான் போக்கியமாக இருக்கான். ஒண்ணு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு குணங்களையும் வச்சு நம்ம எம்பெருமானை அனுபவிக்கிறோம். சௌசீல்யம், வாத்சல்யம், மார்தவம், சாமியம், காரூண்யம், ஔதாரியம், சாதுரியம், ஸ்தைரியம், தைரியம், சௌரியம், பரி, இப்படி ஒன்னொன்று விதமா எம்பெருமானை அனுபவிக்கலாம். குணங்களை இட்டு அனுபவிக்கலாம், விபூதிகளை இட்டு அனுபவிக்கலாம், திருமேனியை இட்டு அனுபவிக்கலாம், இப்படி அவதாரங்களை இட்டு அனுபவிக்கலாம், திவ்ய லீலைகளை இட்டு அனுபவிக்கலாம். பல விதமா எம்பெருமான் போக்கியமா இருக்கான். ஏதோ ஒரு விதமா போக்கியமா இருந்தா பரவாயில்ல, எல்லா விதத்தினாலையும் போக்கியமா இருக்கு அப்படின்னாலே நிறைய சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஆறு சொன்னேன், கட்டியை தேனை அமுதை அப்படின்னு. இந்த ஆறும் மதுரம்தான், போக்கியம்தான். அழகா சொல்ற, கட்டி இப்படி கட்டினா வெள்ளை கட்டி இப்படி இருக்கும்னா இனிப்பா இருக்கும், தேன் இப்படி இருக்கும்னா இனிப்பா இருக்கும், அமிர்தம்னா இனிப்பா இருக்கும், பால்னா இனிப்பா இருக்கும், எல்லாமே இனிப்பா தான் இருக்கும். ஆனா வித்தியாசம் இல்லையா, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, இனிப்புலயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. இச்சுக்ஷீர குராதீனா மாதுரியே மகதந்தரம் ததாபின ததாக்கியாத்தும் சரஸ்வத்தியாபி சக்கியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது கரும்பு, வெள்ளம், பால், இது மூணுமே இனிப்பா தான் இருக்கும், மூணு இனிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்ன என்பதை நாம் அனுபவிக்கலாமே தவிர, இதுதான் வித்தியாசம் என்பதை வாயால் சொல்வதற்கு சரஸ்வதியாலேயும் முடியாது அப்படின்னு அர்த்தம். பிரம்மா படைத்த வஸ்துக்களுக்கு சரஸ்வதியே தம் வாயால் சொன்னாலும் இதனுடைய மதுரத்துக்கும் அதனுடைய மதுரத்துக்கும் என்ன வித்தியாசம், இனிப்புக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்ல முடியாது. இருக்கு, வித்தியாசமும் இருக்கு, அது அனுபவிக்க முடியும், அவ்வளவுதான். அதே போல இப்போ ஆறு பதார்த்தங்கள் சொல்றார், கட்டியை தேனை அமுதை நண்பாலை கனியை கரும்பு தன்னை அப்படின்னு ஆறு. ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமான போக்கியம், ஒவ்வொரு விதமான மாதுரியம் உள்ளது, அது வித்தியாசம் நம்மளால சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம் கேட்டா, பல விதமாக இனிப்பாக இருக்கு. அதே போல எம்பெருமான் பல விதமாக எம்பெருமான் போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மற்றவள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி, தன்னந்துழாய் முடியா, அதாவது துழாய் துளசி, அந்துழாய் அழகான துளசி, தன்னந்துழாய் குளிர்ச்சியான அழகான துளசி, அவள் தன்னந்துழாய் மலர்ந்திருக்கிற குளிர்ச்சியான அழகான துளசி, மட்டு அவள் மட்டுனா தேன், தேன் உருகுகிறேன்னு வச்சுக்கோ, அந்த தேனுடன் கூட இருக்கிறேன்னு வச்சுக்கோ, தேனுடன் கூட இருக்கக்கூடிய மலர்ந்திருக்கக்கூடிய அழகான குளிர்ச்சியான துளசியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த துளசி தன் முடியிலே உடையவன், மற்றவள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி, திருமார்பெல்லாம் இருக்கட்டும் எம்பெருமான் திருமுடியிலே பச்சமா அது தரிசென்று காரணம். இத்தனை விஷயத்தை சுருக்கம் சொல்லிட்டா பாருங்க. அதே சாக்ஷா சுவாமி அப்படியே சம்ஸ்கிருதத்துல அழகா சாதிக்கிற, மதுச்சியந்தி விக சச்சீதல சுந்தர துளசியை அப்படிங்கிற,
இது அப்படியே தமிழ்ல இருக்கிறதுடைய சங்கத்தில் சொல்லும்போது அதுவும் ஒரு ரசமா இருக்கும். பல இடத்துல சாக்கா சுவாமி ரொம்ப அழகா சொல்லிட்டார், அது பிள்ளாளுடைய ஒரு வழியை பிள்ளாள் அவருடைய வியாக்கியானங்களிலும் நாம் அடிக்கடி அனுபவிக்கலாம். சமஸ்கிருதத்திலே ரொம்ப அழகாக சாதிக்கக்கூடிய வழக்கம். அது மாதிரி இங்கேயும் அந்த பிள்ளாளுடைய வழியை பின்பற்றி சுவாமி தேசிகனும் சாக்கா சுவாமியும் இப்படி சில பெரிய விஷயங்களை சுருக்கமாக சமஸ்கிருதத்திலே ஒரே பதத்திலே எடுத்துச் சொல்லக்கூடிய அழகுக்குள் இது ஆனந்தமாக இருக்கும். போன பாசுரத்துல இரண்டாவது பாசுரத்துல கூட நாம இப்படி ஒண்ணு பார்ப்போம். இப்போ வேளாண் சமய சுலக்ன கலி தமலி நிமபூஷண நாசிகனான அப்படின்னு சொன்ன, அதாவது கரையணை மூக்குடை புள்ளை கடாவி அந்த புள்ளை பற்றி சொல்லும்போது இத்தனை கொடு. அதுபோல இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்ததான திருத்துழாயை தன் திருமுடியிலே வைத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். திருத்துழாயை பற்றி பெருமை நமக்கு தெரியும், எம்பெருமானுக்கே உரியதான ஒரு ஆச்சரியமான திருத்துழாய். அதனால மற்றவர்கள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி அவனை நான் சேவித்து அவன் திறக்கப்பட்டவனில்லை அவன் விஷயத்திலே நான் ஈடுபட்டேன் பட்டுவிட்டேன், இங்கே வெளியில வர முடியாதபடி அவன் விஷயத்திலேயே உள்ளே அமிழ்ந்து முழுகி நான் சம்பந்தித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி மட்டபின்னை என்னாச்சுன்னா இறையாகியும் கொஞ்சம் கூட யான் என் மனத்து பரிவிலனே, நான் என்னுடைய மனத்திலே துக்கம் இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம். பரிவுனா துக்கம். அப்படி எம்பெருமான் இடத்திலும் நான் ஈடுபட்ட உடனே கொஞ்சமும் துக்கம் இல்லாமல் இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், எம்பெருமானை பாடிக்கொண்டு ஆச்சரியமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பிள்ளான் சாதிக்கும் போது நித்திய சித்த அசங்கேய போகனாய் நிரஸ்த சமாப்தியதிகனாய் சர்வேஸ்வரனாய் இருந்து வைத்து மனுஷ்யலோகத்திலே மனுஷ சஜாதீயதையா வசுதேவ கிருகே அவதீர்ணனாய் சர்வலோகத்துக்கும் புதுவாய் சமபோக்ய பூதனான எம்பெருமானை வணங்கி அவந்திரத்துப்பட்ட பின்னை என் மனசில் துக்கமெல்லாம் போயிற்று என்கிறார். யான் என் மனத்து பருகிறேன் சொல்றவர்கள் துக்கம் இல்லைன்னு முன்னாடி எத்தனை எத்தனையோ துக்கங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப எம்பெருமானை பாடணும்னு ஆரம்பிச்சவோ ஒரு துக்கமும் கிடையாது, எல்லாம் போயிடுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், அப்படிப்பட்ட ஒரு பரமபோக்யம், நல்ல பசித்தவனுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கிற மாதிரி. இனிமே மற்றதெல்லாம் துக்கமாவே தெரியல எனக்கு எம்பெருமானை ஈடுபடும் போது அப்படின்னு. முட்டில்னா தடை இல்லாதங்கிறத நித்திய சித்த அசங்கேய போகனாய் அப்படின்னு சொன்னார். ஒரு தனி நாயகன் அப்படிங்கிறத நிரத்த சமாபியதிகனாய் சமமும் கூடி சமமானவனே இல்லாதவன் அப்படின்னு நாயகன்கிறதுனால சர்வேஸ்வரன் அப்படின்ற மூலகுரிய அப்படின்னு சொல்லி வந்து மூணு லோகத்திலையும் அப்படின்னு மூலகத்துக்கும் எம்பெருமான் நாயகனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப ஏன் சொல்றார் அப்படின்னு பிள்ளான் யோசிச்சு பார்த்தார். அல்ல எம்பெருமான் எம்பெருமானார் அருளி செய்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தார். மூலகத்துக்கும் இப்போ நான் பாட்டு பாடுவதற்கான விஷயத்தை சொல்றார். முட்டில் பல்போகத்து ஒரு தனி நாயகன் எங்களுக்கு எமது லோகத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒரு முடியும். மூலகத்துக்குன்னு சொன்னது இதுதான் கேட்டா அவன் ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு நாயகனாக இருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே நமக்கும் நாயகன் என்பதை காட்டும்படியாக இந்த நம்ம லோகத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால தானே நாங்கள் சொல்றோம் எங்களுக்கும் உரிய நாயகன் எங்க பெருமாள் நம் பெருமாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் நம் பெருமாள் நாம் எப்படி சொல்ல முடியும்? நான் அங்க இருக்கிற பெருமாள் சொல்லலை, இங்க நம்ம இடத்துக்கு வந்தப்புறம் அவன் நம் பெருமாள் அப்படின்னு நம்மளும் ஒரு உரிமை கொண்டாடுறவங்க. அதனால மூலகுக்குரிய அப்படிங்கிறதுனால என்ன தெரிஞ்சுன்னா எம்பெருமான் பூலோகத்துக்கு கூட அவதாரம் பண்ணி அவர்களுக்கும் உரியவன் நான், நீங்களும் என்னை வந்து ஆசியுங்கள் என்று சொல்லிய அந்த ஒரு வைபவம் இருக்கும், அதை சொல்றது. அதான் பிள்ளான் சாதிக்கிற மனுஷலோகத்திலே மனுஷ சஜாதீயதைய வசுதேவ கிரகே அவதீர்ணனாய். அவதாரம் இல்லாத போது இங்க சாக்கா சுவாமி சீ சுத்தி பாருங்க, அவதாரம் இல்லாத போது நித்திய முக்த மாத்திர சேவியனாயிருக்கும், ஆதலால்
மூவுலகுக்குரியாய் என்று சர்வசாதாரண்யம் சொல்லதே அவது எண்ணத்துவம் அர்த்தார் சித்தம். வசுதேவ கிரகே என்றது கேளும் வேளும் கிருஷ்ணனை சொல்லுகையாலே இப்பாட்டிலும் கிருஷ்ண அவதாரமே விவட்சிதம் என்னும் கருத்தாலேயே. இப்போ அழகான கருத்து இதெல்லாம், அதாவது அவதாரம் இல்லைன்னா மூலகுக்குரியன்னு சொல்ல முடியாது. அவனை மூலகுரியன் இருந்தால் கூட அது நமக்கு புரியாது, நமக்கு அது சொல்ல முடியாது, அது ஒரு பெருமையாகாது. பின்ன என்ன கேட்டால் நித்தியசேவியன் நித்திய சூரியன் சேவிக்கும்படி இருக்கக்கூடியவன், முக்த போக்யன் முக்தர்களுக்கு போக்கியமாக இருக்கக்கூடியவன் தான் சொல்ல முடியும். ஆனால் இது வந்து அவதாரம் பண்ணவே அவன் மூமுலகுக்குரியவன் சர்வசாதாரண ஆச்சரியன் அது இருக்க தவம். ஆனால் இங்கே பிள்ளை என்ன பண்ணுறது, வசுதேவ கிரகே அவதீர்ணனான்னு கிருஷ்ண அவதாரத்தை கொண்டிருக்கார் பாட்டில், அது இல்லை. அதையும் சொன்னார் அப்படின்னு கேட்டால் முன்பாசுரத்துலையும் கிருஷ்ணாவதாரம் இருக்கு, பின்பாசுரத்துலையும் கிருஷ்ணாவதாரம் இருக்கு, அடுத்த பாசுரத்தில் பானாசுர விற்த்தாந்தம் வருது, கிருஷ்ணனுடைய ஆச்சரியமான ஒரு சேஷ்டை. பானாசுர விற்த்தா பானாசுர யுத்தத்தில் கண்ணன் ருத்ராதிகளை ஜெயித்த ஒரு ஆச்சரியமான வைபவத்தை இன்னும் விற்த்தானமாக சொல்ல போறேன். அதில் அதே மாதிரி போன பாசுரத்திலையும் நாம் வந்து திவ்ய அவதாரங்களை சேர்த்தி முதல்ல பொதுவாக சொன்னாலும் ரெண்டாவதுலேருந்து வசுதேவ கிரகே ஆசிரித பரித்ராணார் தமாக வசுதேவ கிரகே அவதீர் நனாய் அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒளிமணி வண்ணன் கண்மன்னு பாட்டில் இருக்கு அப்படின்னாலும், அதனால ரெண்டு பாட்டிலையும் கிருஷ்ணன் இருக்கு அப்படின்னாலும் இந்த பாட்டிலையும் கிருஷ்ணாவதாரம் தான் விவட்சிதமாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தாலே இங்கே மூலவுக்குரிய நாயகன் சொல்லும்போது கிருஷ்ணாவதாரம் பண்ணி நமக்கும் உரிய நாயகனாக ஆனான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. சர்வலோகத்துக்கும் பொதுவாய் மூலவுக்குரியங்கிறது இப்படி அங்கேயும் அங்கே சேர்த்துக்கிட்டோம். பரமபோக்ய பூதனான எம்பெருமானை வணங்கி அவந்திரத்துப்பட்டவின்னை என் மனசு துக்கம் எல்லாம் போயிற்று அப்படின்னு சொல்ற. சர்வலோகத்துக்கும் பொதுவாய், எல்லா லோகத்துக்கும் பொதுவாய், பொதுவாய்னா என்ன அப்படின்னு கேட்டா பொதுவாய் என்றது பிராப்தியத்தே பிராபகத்தே பொதுவாய் என்றபடி அப்படிங்கிற சாட்சா சொன்ன. எம்பெருமான் பொதுவா இருக்கான்னா சரணாகிரி பண்றதுக்கு மாத்திரம் பொதுவா இருக்கான், அனுபவிக்கிறதுக்கும் பொதுவா இருக்கான். எப்படி பகவானை நாம எப்படி அனுபவிக்கிறோம்னா முன்னாடி நித்தியர்கள்லாம் எப்படி அனுபவிக்கிறாளோ அதே மாதிரி நாம அனுபவிக்க போறோம். அங்க போனோம்னா நித்தியர்களுக்கெல்லாம் ஒரு தனி மாதிரி ஒரு அனுபவம். சில இடங்கள்லாம் பார்த்தான்னா சதியாராதனையிலேயே முதல் கட் முதல் இது ரெண்டாவது இது மூணாவது இது நிச்சிருவான், முதல் கட்டு ரெண்டாம் கட்டு மூணாம் கட்டு அப்படிலாம் உண்டு. உள்ள ரொம்ப பெரியவாள்லாம் உட்காந்து சாப்பிடுவா, ரெண்டாம் கட்டில் சாதாரணமாக இருப்பவர்கள் சாப்பிடுவா, மூணாம் கட்டில் இன்னும் அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சாப்பிடுவார்கள். இப்படி பார்த்தான்னா சில பெரிய மடங்களில் அங்கே இங்கே சதியாராதனை நடக்கும்போதே இப்படி சில வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவர்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் தான், சிறியவர்கள் சிறியவர்கள் தான், நல்ல பரம வைதிகர்களாகவும் பரம சிஷ்டர்களாகவும் பரம பண்டிதர்களாகவும் பரம ஆராதகர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருப்பா. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆச்சார சீலர்களாகவும் அனுஷ்டானப்படுறவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருப்பா. அதிகமா இல்லாதவர்கள் வெளிநாடு அந்த மாதிரி இன்னும் ஒண்ணுமே சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணாமல் அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருப்பா. இன்னும் மேலே தாழ்ந்து இருப்பவர்கள்லாம் இருந்திருப்பார்கள். இப்படி இருக்கும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா அடுத்த கட்டு அடுத்த கட்டு அடுத்த கட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் சீவை குண்டத்தில் அப்படி பார்த்தாலும் முக்தர்கள், முக்தர்கள்லையும் முன்னாடி போன யுகத்தில் வந்தவர்கள் இந்த யுகத்தில் வந்தவர்கள் அப்படி தனித்தனியாக வச்சு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஐ வைணதேய சமம பியுரதி கரோஷி அப்படிங்கிறார் ஆழ்வான். கருத்மான் பண்ணிடுறாராம், அனாதியா கருத்மான் அனுபவிக்கிறார், சர்வ விதமான கைங்கரியம் செஞ்சு கருத்மான் அனுபவிக்கிறார், அந்த போகம் இவனுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாராம். பாதுகா சேஷதர சுவாமி சொல்லும் போது குரு பங்கியிலே சேர்த்து விட்டுறார் அப்படிங்கிறார். நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்காள் முதலான ஆச்சாரியர்கள் அவர்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்திருந்து அவர்கள் அனுபவிக்கிற மாதிரி பெருமாளை அனுபவிக்க முடியாது நம்மளை பண்ணி விட்டுறாரா. இப்படிப்பட்ட ஒரு பரவம் வாக்கியம் அதான் மூலகுக்குரியங்கிறது பிராபியத்துவத்தை, அதாவது எம்பெருமானை ஆசிரிப்பதிலும் சரி எம்பெருமானை அனுபவிப்பதிலும் சரி இப்படி ஒரு பெரிய
அப்படிங்கிறது இருக்கு. உலகுக்குரிய ஒரு தனி நாயகனாக மற்றவள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி அவந்திரத்துப்பட்டவின் இறையாகினும் யான் என் மனத்து பெறுவினை, கொஞ்சம் கூட எனக்கு துக்கமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சாதிச்ச இந்த பாட்டில். இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்லும் போது பிராதுர்பாவானுபாவான் பரிஜன விபவான் பாவனாலங்கிரியத்வாத் ஜைத்ர வியாபார யோகாத் அகிரித கதனாத் தேவமாத்திர பிரசித்தே ஆச்சரியந்தநாத் சந்தவிருத்தே ஐஸ்வர்ய வியக்திமத்வாத் அகஷமனதனும் கேசவம் யாசகார. மூணாவது பாசத்தினுடைய தாத்பரியம் பாவனாலங்கிரியத்வாத் நல்ல சுத்தமான அலங்காரத்தை உடையவன் அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம். மற்றவள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி அவந்திரிய திருமுடியிலே இருக்கக்கூடிய அந்த துளசியை எடுத்து சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் தன்னந்துழாய் முடியான் அப்படின்னு அதை சுவாமி தேசியன் இங்கே பரமசாரமாக எடுத்துருக்க, அதனால்தான் பாவனா அலங்கிரியத்வாது அப்படின்னு சுத்தமான பரிசுத்தமான அலங்காரத்தை உடையவன் அப்படிங்கிறது சாதிக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா திருத்துழாய் மாலையாகிற பரிசுத்தமான அலங்காரம் உடையவன் அப்படின்னு பாசுரத்துல உங்களுக்குரிய ஒரு துணை நாயகன், அதே சமயத்துல எம்பெருமும் அவனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு தன்னந்துழாய், ஆச்சரியமான தன்னந்துழாய், அதையும் எடுத்து சொல்றேன் அவனுடைய பெருமையை சொல்றதுக்கு. பாவன அலங்கிரியத்வாது, இங்க தன்னந்துழாய் துழாய் முடியை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாவன அலங்கிரியத்வாது அப்படின்னு சாதிச்சிருக்க. பாவனம்னா சுத்தமாக்குவது அப்படின்னு அர்த்தம். ஆக நம்ம எல்லாம் சுத்தமாக்கக்கூடிய திருத்துழாய்க்குன்னு ஒரு தனி சித்தி உண்டு, நம்மளே கேள்விப்பட்டிருவோம். மற்ற புஷ்பம் தீட்டுக்காரா கிட்ட போகக்கூடாது முதலான நியமங்கள், தீட்டோட கூட அதை தொடக்கூடாது முதலான நியமங்கள், சாட்டப்புறம் தொடக்கூடாது முதலான நியமங்கள், எப்பவுமே போகும்போது பிரதட்சிணமாக போனோம் முதலான நியமங்கள், இதெல்லாம் ரொம்ப உண்டு. திருத்துழாய் அப்படிங்கிறது பரம பாவனமானது, பரம சுத்தமானது. நம்மையே தரித்து கொண்டிருந்தோமானால் அப்பொழுது அதுவே ஒரு சுத்திக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவார். அதனால அப்படி அது மாத்திரம் இல்லை, இப்ப திருத்துழாய் மாலை இருக்கு, துளசி மணி மாலை இருக்கு இல்லையா, துளசி கட்டையை வச்சு துளசி மணி மாலை வச்சு சாத்திக்கிற வழக்கம் பெரியவர்கள்லாம் போகும்போதுலாம் அது ரொம்ப போட்டுக்க மாட்டா, அது பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி வச்சு அதுக்கு வந்து ஜபாதி ஜபம் காலட்சேபம் முதலான சமயங்களில் மாத்திரம் போட்டுப்பா, மற்ற சமயத்தெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிருவா. அது பரம சுத்தமாக இருக்கும் ரொம்ப, அது தீட்டுப்படாமல்னா அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்படினால அதையும் பத்தினம் துளசி வணிமாலா பிரதிஷ்டா அப்படின்னு உங்களுக்கு எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய பாவனமான ஒரு அலங்காரத்தை உடையவர், அதனால அப்படி பாவனா அலங்கிரியத்வார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சுவாமி தேசிங்க சாதிக்கிறார். அடுத்த பாசுரத்திலே பானாசுர விற்த்தாந்தம் இருக்கிறபடினாலே கொஞ்சம் விஸ்தாரமாக நாம் பார்க்கலாம் நாளை. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்